ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் எஸ் விட்டமின் டெக் யூடியூப் சேனல். இதற்கு முதல் வீடியோவில் கிவ்இப் மூலம் எப்படி நாங்கள் பணம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை பாவிச்சு நான் ஏர்ன் பண்ண மணியை நான் வித்ரோ பண்ணி உங்களை லைவாக காட்ட போகிறேன். அது எப்படி வித்ரோ பண்ணுறது, அது உண்மையில் வித்ரோ பண்ண முடியுமா முடியாதா, அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் எஸ் விட்டமின் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ட போட்டுவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு முன்னுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ கிவி ஆப்பில் வந்துருக்கிறேன். இந்த ஆப்பை பார்த்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்காத மேலே வீடியோ போட்டிருக்கேன் ஐ பட்டனில், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் நீங்கள் இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அது அப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இதில் ஏர்ன் பண்ண மணியை வந்து வித்ரோ பண்ணி காட்ட போகிறேன். அதாவது யூஎஸ்டி வந்து 0.07 டாலர்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கோயின்ஸ் வந்து 5363 கோயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் உங்களை காட்டுறேன் பாருங்க. இதில் ரெண்டாவது கிளிக் பண்ணோம்னா எனக்கு வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அதில் நான் 19 பேரை இன்வைட் பண்ணிக்கிறேன். அதன் மூலம் பார்த்திங்கன்னா நான் வந்து கோயின்ஸும் ஏர்ன் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி ஜிஎஸ்டி டாலர்ஸும் ஏர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ வித்ரோ பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, இதில் மூன்றாவதாக எஸ் அடையாளம் போட்டு, அதாவது டாலர்ஸ் அடையாளம் போட்டு சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜுக்குலாம் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களை சொல்லி தந்திருப்பாங்க, அதாவது நீங்கள் 119 கோயின்ஸை வந்து நீங்கள் 0.01 டாலராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5365 கோயின்ஸ் இருக்குது, அது அப்படியே வந்து டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் ப்ளஸ் அதை கூட்டி 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 அந்த 5365 ருபீஸுக்கு கோயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5355 கோயின்ஸ் அதை நான் வந்து கன்வெர்ட் பண்ணால் எனக்கு வந்து 0.45 டாலர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, நான் வந்து இப்போ வந்து கன்வெர்ட்டை கொடுத்து நான் இந்த கோயின்ஸை வந்து டாலர்ஸாக மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாலர்ஸை மாற்றின வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு போட்டிருக்காங்க, கிரேட்டை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக என்னோடய ஜிஎஸ்டி வந்து 0.52 டாலர்ஸ் வந்து என்னோட இருக்குது. இதை நான் வித்ரோ பண்ணி கொள்ளலாம். அதுமாதிரி பேலன்ஸ் வந்து 10 கோயின்ஸ் வந்து பேலன்ஸில் இருக்குது. இந்த வித்ரோ பண்ணுற கீழே வித்ரோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணமுன்னா உங்களுக்கு வித்ரோ இதுக்குள்ளே போகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பேபால் இல்லாட்டி ரிவோல்ட்ன்ற இந்த ட்ரெண்ட் இது மூலம் வந்து நீங்கள் வித்ரோ பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேபாலில் பார்த்தீங்கன்னா மினிமம் 0.29 டாலர்ஸ் வந்து வித்ரோ பண்ணிக்கொள்ளலாம். அந்த ரிவோர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 1.04 டாலர்ஸ் வந்து வித்ரோ பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வந்து பேபாலே வித்ரோ பண்ணி காட்டுறேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க, அதில் வந்து உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் இல்லை, எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படி தெரியணும்னா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இலங்கையில் எப்படி ஒரு பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் முழுமையாக சொல்லி தந்திருக்கேன். மேலே ஐ பட்டனில் வீடியோக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ என் பேபால் இமெயிலை வந்து நான் அதிலும் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் பேபால் இமெயிலை வந்து டைப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்னோடய டோட்டலாக இருக்கிற வந்து 0.52 டாலர்ஸ், அதை நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதுக்கு முதல் உங்களுக்கு வந்து நான் போய் காட்டுறேன் என் பேபாலில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என் பேபால் வந்து 0 டாலர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது, எந்த காசுமே இல்லை. கடைசி அந்த காசு வந்து எனக்கு 10 டாலர்ஸ் இருந்தது, அதை நான் வந்து இந்த கார்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது எனக்கு பெண்டிங்கில் இருக்குது, உங்களுக்கு கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், அது பெண்டிங்கில் இருக்குதுன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடியலை. ஸோ பார்த்துருப்பீங்க என் பேபாலில் வந்து எந்த விதமான அமௌண்ட்டும் இல்லை, 0.00 டாலர்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வித்ரோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணணும் கேட்குறாங்க, இந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் உங்களோட இந்த தொகையை ஜிஎஸ்டி டாலர்ஸை வந்து நீங்கள் வந்து வித்ரோ பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு நான் ஜிஎஸ் அப்போ ஸோ ஜிஎஸ்என்னு கொடுத்து அடுத்த செட்டப்புக்கு போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸை கொடுத்து வித்ரோ கொடுத்தோன்னே யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் வித்ரோ ரிக்வஸ்ட்டுன்னு வந்துட்டுது, அந்த கிரியேட் தான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ இன்னொன்று பொப்பப் ஆகுது, அதில் வருது சக்ஸஸ்ஃபுல்லி பேமெண்ட் வந்து ஆகிட்டு உங்களை பேபாலுக்கு வந்து மணி வித்ரோ மணி வந்து சென்ட் ஆகிட்டு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க, நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து 0.00 டாலர்ஸ் வந்து இந்த கிவி ஆப்பில் இருக்கும். நான் இப்போ பேபால் அக்கௌண்ட்டில் போய் காட்டுறேன், எனக்கு வந்து இந்த மணி வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு. உங்களுக்கு இதில் இன்னொரு பொப்பாய் வருது வித்ரோன்ற ஆப்ஷனில், இவ்வளோ காசு வந்து அனுப்பப்பட்டுட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து டீட்டெயில்ஸ் பார்க்கணும் பார்த்துக்கொள்ளலாம். பேபாலில் வந்து எனக்கு முதல் 0.0 டாலர்ஸ் இருந்தது, இப்போ 0.52 டாலர்ஸ் வந்து ரீசார்ஜ் ஆகிருக்குது. அதேமாதிரி கீழே வந்து ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து கிவிலேருந்து எனக்கு இது பேமெண்ட் வந்துருக்குனு காட்டுறது, கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ அந்த கிவி ஆப் மூலம் வந்து எனக்கு இவ்வளோ பணம் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு காட்டுருக்காங்க, பேமெண்ட் ரிசீவ்டு ஆகிட்டு எனக்கு. கிவி ப்ரொஜெக்ட் அண்ட் இமெயில் அவங்களோட ஐடியிலேருந்து வந்திருக்கு எனக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிவி ஆப் மூலம் வந்து பணம் ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. உண்மையில் பார்த்தீங்கன்னா கிவி ஆப் மூலம் வந்து பணம் ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கான எஃபர்ட்டை வந்து இங்கே போடணும். கிவி ஆப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாதுல, நம்ம முதலே வந்து வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய இருக்கும் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணி
ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கோம். அது மாதிரி டெக் வீசிங்க நிறைய அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் தேரணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்கும் தெரியும் இந்த கிவ் அப் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணி கொள்வது அப்படியாண்டு. இது வரைக்கும் எஸ்வி டம் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.